வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஆட்டு ஈரல வச்சு தவா பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். நாம ஈரல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆட்டு இதயத்தையும் சேர்த்து சமைக்க போறோம். இப்போ ஆட்டு லிவரையும் ஹார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது கூடவே நம்ம சுத்து கொழுப்பு சேர்த்து சமைச்சுக்கலாம். இந்த சுத்து கொழுப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கல, அந்த இதயத்தோட அந்த லிவரோட சேர்ந்து இருந்தது மட்டும் எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்ததெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அடுத்தது பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தவா ஃப்ரை பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா எல்லாம் அடிப்பிடிச்சிடும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் இதயம் கொழுப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஈரல் சமைக்கும்போது தண்ணி சேர்த்த தேவையில்லை, ஏன்னா அதுலேயே ஈரலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். உங்களுக்கு பத்திலினா வேணால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஈரல் இருந்தே ஓரளவுக்கு தண்ணி விட்டுருச்சு. இந்த தண்ணியே நமக்கு போதும், இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம சுத்து கொழுப்பு சேர்த்ததுனால அது உருகி இன்னும் எண்ணெய் அதிகமாக சேர்ந்துருக்கு. இது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஈரல் நல்லா வெந்ததுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தவா லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. நம்ம குக்கிங் சேனலுக்கே நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு, சம்பத்குமார். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்ல போகிறேன். சம்பத், லிவர் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படியும் பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு போடுங்க. பரோட்டாவை எடுத்து வச்சு அதில் ஒரு லிவர் பீஸ் வச்சு ரோல் பண்ணால் பரோட்டா லிவர் ரோல்.
மேல்மே இந்த நாய் கூப்பிட்டான்னு வந்ததுக்கு இன்னைக்கு தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நாயாடா நான்